ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வனஜாலம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்னைல்லே பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிளான இன்டீரியர் வால் டிசைனிங் ஸ்டென்சில்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் பெயிண்டிங், என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் எப்படி இதை பெயிண்ட் பண்ணலாம் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து ரெண்டு வால் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட ப்ராடக்ட் ப்ரைஸஸ் மொத்தமாக எவ்வளோ ஆச்சு மொத்தமாக வந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் பெயிண்ட்லேயே வர எக்ஸ்டீரியர் எமல்ஷன் தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ இந்த ரெண்டு பெயிண்டிங்க்குமே சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 பாட்டிலுக்குமே கம்மியாக தான் யூஸ் ஆச்சு. இன்னொரு 1/4 பாட்டிலுக்கு வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது. 1 லிட்டரில் ரெண்டு ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரோலிங் பெயிண்ட் ப்ரெஷ் வாங்கியிருந்தேன். சின்ன ரோலர் தான் இது, இது கூடவே இந்த மாதிரி ஒரு ஹேண்டில்மே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த ஹேண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வால் ஸ்டென்சில்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும் அண்ட் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கணும். இது வந்து சர்ஜிக்கல் டேப், மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் கேட்டால் வந்து கிடைக்கும். செக்யூர் அந்த ஸ்டென்சில் செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த டேப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் ட்ரே வந்து நம்மளுக்கு நிச்சயமாக தேவைப்படும். வேணுமா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது வந்து 300-350 ரேஞ்சஸில் வரும். இல்லைனா நான் வீடியோக்குள்ளே நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மோரோவர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரீயூசபிள் தான். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெஷ் வந்து நல்லா ரோல் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பெயிண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வால் ஸ்டென்சிலுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், தின்னாக இருக்காது. தின்னாக இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும்னா ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம ஸ்டென்சில் ஷேப்பையுமே தாண்டி கீழே விழ ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்லாம் வந்து திக்காக தான் இருக்கும். நீங்கள் கடையில் சொல்லி வாங்கும்போது என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் நாங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிற பெயிண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த வால் நீங்கள் வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி இன்டீரியர் டிசைன் பண்ண போதுறீங்களோ ஸோ அந்த வாலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ இப்போது இந்த மாதிரி வந்து இடையில நம்மளுக்கு டோஸ்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம ரேண்டமாக வந்து கொடுக்க முடியாது, ஒரு ஈவனாக தான் இருக்கணும். அன் ஈவனாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொடுத்தோம் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இது வந்து நான் ஹாலில் அப்ளை பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். நானும் எங்கள் அப்பா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம். நான் சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட்டை இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இல்லைனா நான் எடுத்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு கொஞ்சமான அளவு எடுத்தால் போதும். ஃபஸ்ட் டைம் அந்த ப்ரெஷ்ஷை வந்து டிப் பண்ணும்போது தான் கொஞ்சம் அதிக பெயிண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பெயிண்ட்டே நம்ம வந்து ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அது பக்கத்தில் வந்து எங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நம்ம அலுமினியமில் முறம் இருக்கும் இல்லையா, நம்ம குப்பாளுற முறம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது அலுமினியம்ன்றதுனால நான் அதே தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு எதுனா பிளேட் எதுனா கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் ரோல் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் பெயிண்ட்டை வந்து நம்ம அந்த இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி நம்ம நல்லா வந்து அது அப்ளை இல்லையா இல்லை மேலேருந்து கிளியான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம பெயிண்ட் போய் ஒட்டிக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டென்சிலில் வந்து கரெக்டாக ஸ்டென்சில் வந்து வாலோட ஸ்டிக்காக இருக்கும்போது பார்த்து பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக அப்ளை பண்ணிட்டோம். நான் சொல்லியிருந்த மாதிரி பெயிண்ட் அந்த ரோலிங் ப்ரெஷ்ஷில் வந்து நிறைய பெயிண்ட் எடுக்கக்கூடாது. அண்ட் தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் போகும்போது ஸ்டென்சிலில் கொஞ்சம் அன்ஈவனாக நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பின்னாடி பக்கமும் ஆயிருந்ததுன்னா அதை மூலம் நம்ம வந்து வைப் பண்ணி அதனால் துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்மளை வந்து அடுத்த பொசிஷனுக்கு நம்ம வந்து போகணும். நான் அந்த ஸ்டிக்கிங் டேப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இன்சுலேஷன் டேப்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட பெயிண்ட்டுமே வந்து உரிச்சிட்டு வர சான்சஸ் அதிகமாக உண்டு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஏரியா தண்ணி வந்து கொஞ்சம் உப்புன்றனால எங்கள் பெயிண்ட்டே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது லேஸாக தான் இருந்தது. இந்த ஸ்டிக்கிங் இந்த டேப்புக்கே வந்து எங்களுக்கு மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற டேப் யூஸ் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து லைட்டாக வந்து உறிஞ்சிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். நிச்சயமாக இதுக்கு வந்து 2 பேர் தேவைப்படும். இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி இந்த வால் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 1 or 2 டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் ட்ரிக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து கடகடன் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த டேப் யூஸ் பண்ணி பண்ணும்போதே எனக்கு அங்கங்கே வந்து பெயிண்ட் வந்து உரிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டேப் வந்து கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டென்சில் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், இன்னொரு டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்றது. நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம நார்மல் பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணால் ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு நிறைய பெயிண்ட் வந்து ஒழுகிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ப்ரெஷ் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஸ்மஜ்ஜாகி இருந்தது, நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்பவே கஷ்டமாக
இருந்தது. ஸோ தட் ரோலர் ப்ரஷ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இமேஜ் லுக்கை வந்து கொடுக்குது. ப்ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அன்இவனாக சில இடத்துலலாம் வந்து அந்த ஸ்பைக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக இல்லை, அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு கிளியராகவே இல்லை. ஸோ நீங்கள் ரோலர் ப்ரஷ் தான் கம்பல்சரி வாங்கியே ஆகணும். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ரோலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரோலர் ப்ரஷுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இந்த ரோலர் ப்ரஷ் யூஸ் பண்ணால் பெயிண்ட் அடிக்க தெரியாதவங்களுக்கு கூட அந்த அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக வரும். பட் இதே நம்ம வந்து நார்மல் ப்ரஷ் எடுத்தோம்னா அந்த ஸ்டென்சிலில் இருக்கிற குட்டி குட்டி ஸ்பைக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைன்லலாம் இந்த ப்ரஷ் வந்து அதிகமான பெயிண்ட்டை கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆக்கி விட்டுறது, நமக்கு லுக் வந்து நல்லா. இந்த ரோலர் ப்ரஷில் இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ரோலரோட அந்த அயன் ராடுக்குள்ளே சம்டைம்ஸ் பெயிண்ட் போய் புகுந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரோல் ஆகுறதுல சம்டைம்ஸ் கஷ்டமாக போயிடுது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பெயிண்ட் ஸ்டென்சில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால இதில் ரேண்டமாக போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ கரெக்டான கால்குலேஷன் பார்த்துட்டு தான் போடணும். பட் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதில் ஒரே ஒரு டிசைனை மட்டும்தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு ரூமில் வந்து அப்ளை பண்ணேன். இங்கே ஆல்ரெடி வந்து எங்களுக்கு பெயிண்ட் வந்து அங்கங்கே உறிஞ்சா மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு அந்த டேப் வந்து இல்லை, நான் வந்து இன்சுலேஷன் டேப் தான் போடுற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு நிறைய இடத்துல வந்து பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பொறுமையாக வந்து கீழேருந்து மேலே போயிருக்கேன் அப்படின்னு. இந்த ரோலர் ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் ஒரே ப்ரஷ்லேயே கூட எல்லா பெயிண்ட்டையுமே அடித்து முடிச்சிட்ருக்கலாம். எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இதை வந்து இன்னொரு நாள் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டென்சில் எல்லாமே வந்து ரீயூசபிள். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்வீட் பாக்ஸில் இருக்கிற பெயிண்ட்டை எடுத்துட்டு இந்த முரத்தில் வந்து நான் வந்து நல்லா அதை வந்து வைப் பண்ணி எடுத்துறேன். எக்ஸ்ட்ரா பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வேணுன்ற இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே வீட்டுக்குள்ளே இருக்கிற எதனா ஒரு பொருள் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து இதை கம்மி பண்ணிக்கலாம். இது மொத்தமாகவே கிட்டத்தட்ட நான் என்ன ஒரு 700 ரூபாய்க்குள்ளே எல்லாமே முடிச்சிட்ருப்பேன். ஸோ கீழேருந்து மேலே போகணும். அது நீங்கள் யூஸ் பண்ணுற, நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து. இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணதுனால அங்கங்கே ஒயிட் ஒயிட் பேட்சாக தெரிஞ்சிருக்கும். பட் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணலை, உங்கள் பெயிண்ட் வந்து இப்போ தான் புது வீடுன்ற பட்சத்தில் இது நீங்கள் வந்து அடிக்க தெரியணும்னு அவசியமே இல்லை. ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு நாலேஜ் இருந்தால், பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு அழகான வீட்டு லுக் வந்து கொடுத்துடலாம். அண்ட் கடைசியாக இந்த பெயிண்ட் அடிக்கும்போது நான் மட்டும்தான் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேராக வச்சு பண்ணுங்க. இல்லையா நீங்கள் செக்யூர் பண்ணுற டேப் வந்து நாலு பக்கமும் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிட்ட பிறகு தான் வந்து அந்த ஸ்டென்சிலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இது வந்து ஒருத்தர் பண்ணலாம். பட் ரெண்டு பேர் இருந்தால் உங்களுக்கு ஃபினிஷிங் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகவும் முடியும். ஸோ அடுத்து இதெல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் வெளியே இருக்கிற பெயிண்டிங் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து மாடிப்படியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருந்தேன். அதையுமே இந்த வீடியோக்குள்ளே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டை நம்மளே அழகுப்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.